பாய், இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறேன்னு பாக்குறீங்களா? ஸோ பின்னாடி ஒரு சார் இருக்காரா? ஸோ இங்க ரெண்டு சார் இருக்காருங்க. இப்போ ஏகப்பட்ட சாருங்க இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கரெக்ட், கிளிகள் பத்திய வரலாற இன்னைக்கு பாத்திரலாம் வாங்க. எப்படி டிஷர்ட்லாம் நல்லா இருக்கா? கேஜிஎஃப்ல வர்ற மாதிரி பிராண்ட். கிளியை பத்தி பேச போறதுனால கிளி கலர்ல டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன். டிஷர்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிரஸ் தான் உனக்கு எடுப்பா இருக்கு. இப்படியே நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வையே, உன்னை அல்வா மாதிரி அள்ளிக்குவாங்க. மனிதர்கள் செல்ல பிராணிகளாக வளர்க்குற நாய் பூனை மீன் மாதிரியான உயிரினங்களுடைய வரிசையில் உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுற பறவைகளில் கிளி தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கு. ஆனால் அதே சமயம் உலகத்திலேயே அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பறவை இனம் எதுனாலும் அதுவும் கிளி தான். அதாவது நம்ம வீட்டுல செல்ல பிராணிகளை வளர்க்கறனால தான் காட்டுல கிளிகள் கம்மியாகிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, குழம்பாதீங்க. அது என்னங்கறத வீடியோட கடைசியில சொல்றேன். கிளிகள் மனித மொழியை அற்புதமா மிமிக்ரி பண்ணக்கூடிய ஒரு உயிரினம். ஹலோ, சொல்ல போனா இப்படி மிமிக்ரி பண்ண தெரிஞ்சனால தான் அது அதிகமான அளவுக்கு செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுது. இப்படி மிமிக்ரி பண்ணுறதுக்கு கிளிகளுக்கு மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரியான வோக்கல் கார்டெலாம் கிடையாது. அதுக்கு பதிலாக பறவை இனங்களுக்கு அதுங்களுடைய ஒலி எழுப்புறதுக்காக சிரிங்ஸ் அப்படிங்கிற உடல் உறுப்பு இருக்கும். அதே மாதிரியான உடல் உறுப்பு கிளிகளுக்கு இருக்குது. அந்த உடல் உறுப்பை பயன்படுத்தி காற்றை உள்ள செலுத்தி அது ஒலிகள் எழுப்புது. அதாவது மனிதர்கள் பேசக்கூடிய மொழிகளுக்கு ஏற்ப அது ஒலிகளை எழுப்புது. அப்படி பார்த்தோன்னா கிளி பேசலைங்க, அது விசில் அடிக்குது. விசில் அடிக்கிறா? எல்லா பறவை இனங்கள்ல இருந்தும் கிளிய நமக்கு கிளின்னு தனிச்சு அடையாளம் காட்டுறது எது? கரெக்ட், அதோட மூக்கு. சண்டைக்கு வராதிங்க. அதோட அழகு, நல்லா வளைஞ்ச முனையோட இருக்கிற அழகு, செங்குத்தா நிற்கிற தன்மை, பலமான கால்கள், இது எல்லாம் கிளிக்கான பிரத்யேக அடையாளங்கள். காலுன்ன உடனே ஞாபகம் வருது, கிளிகளோட கால்கள் ரொம்ப வித்தியாசமானது. பறவைகளில் மொத்தம் 4 விதமான பாதங்கள் இருக்கு. அதுல கிளிகளோட பாதங்கள் சைக்கோடாக்டைல் அப்படிங்கிற வகையில் வரும். இந்த வகையில் 2-3 விரல்கள் முன்பக்கமாகவும் 1-4 விரல்கள் பின்பக்கமாகவும் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால கிளிகளால் மரக்கிளைகளை நல்லா பிடிச்சு நடக்க முடியும். சொல்லப்போனால் குரங்குகள் மாதிரி கிளைக்கு கிளை நடந்தே தாவ கிளிகளால் முடியும். ஏன் இப்படி ஒரு அமைப்பு கிளிகளுக்கு இருக்குன்னா, கிளிகள் ஆர்போரியல் லோக்கோமோஷன் கொண்ட உயிரினங்களுடைய வகைகளில் வருது. அதாவது இந்த ஆர்போரியல் லோக்கோமோஷன் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அதிகமாக மரத்தில் தான் வாழும். அதே மாதிரி மரத்துக்கு மரம் தாவமும் செய்யும். கிளிகளும் அதிகமான அளவுக்கு பறக்காமல் மரங்களில் நடந்து போகிறத தான் அதிகம் விருப்பமாக. கிளிகளுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, சிட்டாசின்ஸ். ஏதோ மாத்திரை பேர் மாதிரி இருக்கா? ஆக்சுவலாக இந்த சிட்டாசின்ஸுங்கிறது கிரேக்க மொழியில் கிளிக்கு இருந்த பேரில் இருந்து மருவி வந்தது. உலகத்தில் மொத்தம் 398 வகையில் கிளிகள் இருக்குது. இந்த 398 வகைகளும் 3 குடும்பங்களாக பிரிக்கப்பட்டு சிட்டாசி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஆர்டருக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கு. அந்த 3 குடும்பங்களில் சிட்டாக்கோயிடியா வகையில் இருக்கக்கூடிய கிளிகள் தான் உண்மையான கிளிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கக்கட்டோயிடியாங்கிற குடும்பத்துக்கு கீழே கக்கட்டூஸ்லாம் வரும். கடைசியாக ஸ்டிகோபோயிடியாவில் நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய கிளிகளுடைய வகைகள் எல்லாம் வரும். நம்ம ஸ்பெல் செக் பிக்கு பஸ்க்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டா லெஃப்ட்டாக போயிட்டாங்கிற மாதிரிலாம் பேர் வச்சா நாக்கில் சுழுக்கு இல்லாமல் என்னங்க பண்ணோம்? அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஊர் போலீஸ் உன்ன அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டாங்களா? உலகத்தில் இவ்வளோ கிளிகள் இருக்குல்ல, ஆனால் கிட்டத்தட்ட எல்லா வகை கிளிகள்லையுமே ஆணையும் பண்ணியும் பிரித்து பார்க்கவே முடியாது. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம ஊர் பைங்கிளிகள் மாதிரியான ஒரு சில கிளி வகைகளில் தான் ஆணையும் பெண்ணையும் தனியாக பிரித்து பார்க்குற அளவுக்கு விஷுவலான சேஞ்சஸ் நமக்கு தெரியும். அதாவது இப்போ நம்ம ஊர் பச்சைக்கிளி எடுத்திங்கன்னா அதில் ஆணுக்கு கழுத்தில் ஒரு ரிங் இருக்கும். அதுவே பெண்ணுனா அந்த ரிங்குங்கிறது அவ்வளோ விசிபிளாக இருக்காது. இதை வச்சு நம்மளால் வந்து அடையாளம் காண முடியும். அதுலேயும் ஆணையும் பெண்ணையும் ரொம்ப துல்லியமாக அடையாளப்படுத்தக்கூடிய கிளி வகை எதுனா எக்லெட்டஸ் அப்படிங்கிற ஒரு கிளி வகை. அதில் ஆண் வந்து பச்சை நிறத்துலையும் அதோடைய ரெக்கைகளில் நீல நிறத்துலையும் இருக்கும். அதோடைய அழகுங்கிறது ஓரளவுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுவே பெண்ணுனா அதோடைய உடல் நிறம்ங்கிறது சிகப்பும் நீளமும் கலந்த மாதிரி இருக்கும். அதோடைய அழகுங்கிறது கருப்பு நிறத்தில் இருக்கும். இதை ரெண்டுத்தையும் வச்சு நம்ம துல்லியமாக அதை ஆணையும் பெண்ணையும் பிரிக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, கிளிகளில் வண்ணத்துக்கு குறைச்சலே இல்லைங்க. எவ்வளோ கலரில் இருக்குது! இந்த அளவுக்கு அழகான நிறங்கள் கிளிக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிற கேள்விக்கு அதோடைய இறகுகளில் தான் பதில் இருக்குது. அதாவது கிளியோடைய இறகுகளில் சிட்டாகோஃபில்வின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. பொதுவாக பறவைகளுக்கு அதுக்கான நிறங்கள் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் வரும். ஒன்று பிக்மெண்ட் மூலமாக வரும், இன்னொன்று அதோடைய இறகுகள் இருக்கக்கூடிய அமைப்பு மூலமாக அது மேலே வெளிச்சம் பட்டு வெளிச்சம் பிரதிபலிக்கிறது மூலமாகவும் நிறங்கள் உருவாகும். இதில் இந்த பிக்மெண்ட் மூலமாக நிறங்கள் உருவாகுது இல்லையா, அப்படி பிக்மெண்ட் மூலமாக நிறங்கள் உருவாகிறதுக்கு
பறவை இனங்கள் அந்த நிறங்களை அதுங்க சாப்பிடக்கூடிய உணவு பழக்கத்திலேருந்து எடுத்துக்கும். உதாரணத்துக்கு சொல்லலாம், பிங்க் ஃப்ளமிங்கோ பறவை இனத்தை எடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக பிங்க் நிறத்தில் இருக்கும், ஆனால் அது குஞ்சாக இருக்கும்போது அது அந்த நிறத்தில் இருக்காது. அதுக்கான பிங்க் நிறம்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, அது அதிகமாக மேயும் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்களில் உற்பத்தி ஆகக்கூடிய கெராட்டனாய்ட் பிக்மெண்ட் மூலமாக தான் அதுக்கு அந்த நிறம் அப்படிங்கிறது கிடைக்கிது. அதே பிங்க் ஃப்ளமிங்கோவை ஜூவில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த பிங்க் நிறம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அது வெள்ளை நிறத்துக்கு மாறிடும். இப்படி பறவை இனங்கள் அதுக்கு தேவைப்படக்கூடிய நிறத்தை அதுங்க சாப்பிடக்கூடிய உணவு வகைகளிலிருந்து எடுத்துக்குது. ஆனால் கிளி மட்டும்தான் தனக்கு தேவையான நிறத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பிக்மெண்ட்டை தனக்குத்தானே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு உயிரினம். அந்த பிக்மெண்ட் தான் சிட்டாகோஃபில்வின். இந்த சிட்டாகோஃபில்வின் பிக்மெண்ட்டை தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் மாதிரியான மினரல்ஸை பயன்படுத்தி கிளிகள் உற்பத்தி பண்ணுது. அதோட இப்படி உற்பத்தி செஞ்ச பிக்மெண்ட்டோடு சேர்த்து தன்னுடைய இறகுகளுடைய அமைப்பையும் பயன்படுத்தி வெளிச்சத்தை பிரதிபலித்து தனக்கான அழகிய நிறங்களை கிளிகள் உற்பத்தி செய்யுது. பறவைகள் சாப்பிட்றதுலேருந்து அதுக்கான நிறங்கள் கிடைக்குதுன்னு பார்த்தோம்ல, அப்போ கிளிகள் என்ன தான் சாப்பிடுது அப்படின்னு பார்க்கலன்னா எப்படி? அதுலேயும் மற்ற பறவைகளோட வித்தியாசமாக நிற்கிறாரு கிளி சார். எப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக பறவைகள் விதைகளை தூவக்கூடிய ஒரு விவசாயியாக நம்ம பார்க்கலாம். அதாவது பழங்களை சாப்பிட்டுட்டு அதோடைய விதைகளை போகிற போக்கில் அதோடைய எச்சங்கள் மூலமாக தூவி விட்டு மரங்களும் செடிகளும் அதிகமாகிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கிறது தான் பறவைகள். ஆனால் கிளிகள் அப்படியே உள்டா, அதனுடைய மெயின் ஃபுட்டே விதைகள் தான். நம்ம மாவு மிஷினில் நெல் கோதுமைலாம் அரைக்கிற மாதிரி எப்பவுமே விதைகளை போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்பார் கிளி. சொல்லப்போனால் கிளிகள் பழங்களை சாப்பிடுது அப்படின்னு நினைப்போம், ஆனால் ஆக்சுவலாக அந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதையை சாப்பிட்றதுக்காக தான் கிளிகள் அந்த பழத்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதோடைய மெயின் டார்கெட்டே அந்த விதை தான். விதைகள் மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னோடனே கிளிகளை ரொம்ப சாதாரண மட போட்டுறாதீங்க. பூவில் இருக்கக்கூடிய நெக்டாரை சாப்பிடக்கூடிய கிளிகள் இருக்குது, அதே மாதிரி வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கிளி வகைகள் இருக்குது, ஏன் இறந்து அழுகி போன உடல்களை சாப்பிடக்கூடிய கிளி வகைகள் கூட இருக்குது. கிளி இனங்களில் கிட்டத்தட்ட 95% ட்ரூ லவர்ஸ், அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கோட்பாடை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிறாங்க. கிளிகள் ஒரு வருஷத்தில் 2-4 முட்டைகள் போடும். அதுவே சிறிய வகை கிளி இனங்களாக இருந்தால் வருஷத்துலேயே 1-3 முறை வரைக்கும் முட்டைகள் போடும். இப்படி முட்டை போட்டதுக்கப்புறமா பெண் கிளிகள் தான் அதிகமான அளவுக்கு அடைகாக்கும். இப்படி அடைகாக்கிற காலங்கிறது ஒவ்வொரு இனத்துக்குமே மாறுபடும். 15 நாளாக இருக்கலாம், இல்லை 37 நாளாக கூட இருக்கலாம். அப்போ பெண் கிளிகள் தான் இதெல்லாம் பார்க்குதுன்னா அப்போ ஆண் கிளிகளுடைய வேலை என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கபி கபி மேரா திலுமே. அது மட்டும் இல்லைங்க, இப்படி அடைக்காக்கூடிய பெண் கிளிகளுக்கு உணவு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறதும் ஆண் கிளிகள் தான். கிளிகள் பொதுவாக இப்படி முட்டை போடுறதுக்கு கூடுகள் கட்டுறதே கிடையாது. மரத்தில் இருக்கக்கூடிய பொந்துகளில் தான் கிளிகள் முட்டை போடும். அதுவே வீட்டில் வளர்க்கக்கூடிய கிளிகளாக இருந்தால் அதுக்குன்னு ஏற்பாடு செஞ்சு தரக்கூடிய இடத்துல தான் போய் முட்டை போடும். கிளிகளுக்கு கூடு கட்டுறதுங்கிறது அவ்வளோ வராது. மரப்பொந்துகளையுமே இலைகளையும் கொடிகளையும் குச்சிகளையும் பயன்படுத்தி பெட்டு மாதிரியான அமைப்பை உருவாக்கி தான் அது முட்டை போடும். இப்படி முட்டையிலிருந்து புரிஞ்சு வர கிளி பொதுவாக எவ்வளோ வருஷம் வரைக்கும் உயிர் வாழும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வளர்க்குற கிளி உங்களுடைய பேரம்பேத்தியை பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்குது. புரியலையா? உலகத்தில் 30 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய கிளிகள் இருக்குது, ஏன் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து செஞ்சுரி போடக்கூடிய கிளீனங்கள் கூட இருக்குது. ஹாய் டார்லிங். உங்களை கொஞ்சலை, உண்மையிலே உங்கள் பேர் டார்லிங் தானா? இவங்க வந்து கிரே பேரட், கிரே பேரட் வகையை சேர்ந்தவங்க. இந்த சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய கிளிகள் உலகத்திலேயே அதிகமான வார்த்தைகளை பேசக்கூடிய கிளி வகைகள். கிட்டத்தட்ட 400 வார்த்தைகளுக்கு மேலே இந்த கிளிகளால் ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்ல முடியுமா, பேச முடியுமா? சமீபத்தில் கூட நீங்கள் இந்த அலெக்ஸாவில் ஒரு கிளி ஆர்டர் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்களே, அவர் கூட நம்ம டார்லிங்குடைய சொந்தக்காரங்க தான். என்ன டார்லிங், கரெக்டு தானே? சொல்லப்போனால் இப்படி ஒரு கிரே பேரட்டை வச்சு தான் பறவைகளுக்கே புத்திசாலித்தனம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க. அப்படி ஒரு நகர்வுக்கு கொண்டு போனதுக்கு காரணமே அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரே பேரட். ஐரன் பெப்பர்பக் அப்படிங்கிற ஒரு அனிமல் சைக்காலஜிஸ்ட் ஒரு கிரே பேரட்டை வாங்கினாங்க. அந்த பேரட்டுக்கு அலெக்ஸ்ன்னு பேர் வச்சாங்க. இந்த அலெக்ஸுங்கிறது ஏவியேஷன் லாங்குவேஜ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான். இந்த அலெக்ஸ் பறவையை வச்சு அவங்க 30 வருஷம் செஞ்ச ஆராய்ச்சி மூலமாக தான் கிளிகளுக்கு அதிகமான அளவுக்கு அறிவாற்றல் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சொல்லப்போனால் இந்த ஆராய்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பறவைகளுக்கு சுயமாக சிந்திக்கிற திறன் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தாங்க. இந்த ஆராய்ச்சிக்கு அப்புறமா தான் பறவைகளுக்கும் இப்படி சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கே வந்தாங்க. இந்த ஆராய்ச்சி எந்த அளவுக்கு முக்கியமாக அறிவியல் உலகத்தில் பார்க்கப்பட்டுச்சுன்னா, இந்த அலெக்ஸ் பேரட்டுங்கிறது இறந்து போனதுக்கப்புறமா அது தலைப்பு செய்திகளாக பல ஊடகங்களில் வெளியாச்சுன்னா பார்த்துக்காங்க.
கிளிகள் மனிதர்கள் பேசக்கூடிய மொழியிலிருந்து வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிறதுல அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சு கூட நல்லாவே ஞாபகம் வச்சுக்கும். எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கூட கிளிகளுக்கு நல்லா தெரியும். ஏன், நம்ம ஊரில் சாப்பாட்டுக்காக அம்மா கிட்ட சண்டை போட்ட பட்டு கூட ட்ரெண்டிங் ஆனாப்லையே. அப்படிலாம் சொல்லக்கூடாது, கோச்சிக்கூடாது. சரி சரி, கோச்சிக்காத. அம்மா கிட்ட ஜோரடி தாங்கும், அப்படிலாம் கோச்சிக்காத. ஐயோயோ, அழுதக்கூடாது, அழக்கூடாது. அழுது ஏமாத்தக்கூடாது, அம்மாவை ஏமாத்தக்கூடாது. டேய் 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 டேய், அந்த சைடு போகாத. ஆ, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆ, நம்ம தலைவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய மூதாதையர் யார் தெரியுமா? சரி, சொல்கிறேன் சொல்கிறேன், கோச்சிக்காத. இன்றைக்கி இருக்கக்கூடிய கிளிகள் எந்த காலகட்டத்திலேருந்து எந்த இனத்திலேருந்து உருவாச்சு அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு விவாதமாக தான் இருக்குது. 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிளிகள் உருவாகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான கருத்தாக இருந்தாலும் அதுக்கான சரியான தரவுகள் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெக்கைகள் இல்லாமல் நிலத்தில் நடந்து வாழ்ந்திருந்த ஓவிராப்டரோசருங்கிற ஒரு உயிரினத்தில் இருந்து கிளிகள் உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் அதுக்கான சரியான ப்ரூஃப்ங்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சிட்டுக்குருவிகளுடைய சொந்தக்காரங்க தான் கிளிகள். 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமான காலகட்டங்களில் சிட்டுக்குருவிகளில் இருந்து தான் கிளிகள் உருவாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. ஐரோப்பாவில் ஒரு ஃபாசில் கிடச்சிது, அந்த ஃபாசிலுக்கு பேர் மொபிசிட்டா டண்டா. இந்த மொபிசிட்டா டண்டா ஃபாசில் தான் கிளிகளுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய உயிரினமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப சின்ன சைஸ் கிளியினம்ங்கிறது பிக்மி அப்படிங்கிற கிளியினம். இது கிட்டத்தட்ட 3.5 இன்ச் சைஸுக்கு தான் இருக்கும். அதோடைய எடைங்கிறது நம்மளுடைய ஒரு விரல் எடை அளவுக்கு தான் இருக்குமா. இவர் மிஸ்டர் ராம்போ, இவர் ஒரு மெக்கா பேரட். பார்க்குறதுக்கே அப்படி எப்படாக்க அடிக்கலாங்கிற மாதிரியே இருக்கார் பாருங்க. ஆக்சுவலாக வந்து 100க்கும் மேற்பட்ட கிளி வகைகளில் மக்கள் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசு. இந்த மக்கள் கிளியினம்ங்கிறது 100 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். அதே மாதிரி அதோடய எடைங்கிறது 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்கும். பொதுவாகவே கிளியினங்களுடைய அழகுங்கிறது ரொம்ப பலமானது. அதுலேயே ரொம்ப பலமான அழகு யாருக்கு இருக்குன்னா மெக்காவுக்கு தான் இருக்குது. தேங்காய் ஓட கூட அதோடைய அழகால் உடச்சி 100 மெக்கா வள முடியும். பாருங்கங்க, புது டிஷர்ட்டை என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க. யோ, சும்மாயா நீ வேறு கஷ்டத்தில் கத்திக்கிட்டு இருக்கா? ஓகே ஓகே, போங்க போங்க. இந்த மக்காவுடைய அழகு இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக நல்லா வளர்ந்த ஒரு நாயுடைய பிடி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குமா, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிடியாக தன்னுடைய அழகால் மக்காவால் பிடிக்க முடியும். ஹே மிஸ் ரூபி, எப்படி இருக்கீங்க? இவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 7 மாதம்தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல மிஸ்டர் ராம்போ, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 வயசு, ஆனால் இவருக்கு 7 மாதம்தான். இவங்களுக்கு 7 மாதத்துலேயே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஜைஜான்டிக்காக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேர்டு இது. இந்த மக்கா வகைகள் இருக்கு இல்லையா, இந்த மக்கா வகைகள் கிட்டத்தட்ட 80 வருடங்கள் கூட உயிர் வாழுமா. அதே மாதிரி ஓனர்கள்கிட்ட ரொம்பவும் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு பேர்டு இது அப்படின்றாங்க. அதாவது வளர்ப்பு பிராணியாக வளர்க்கப்பட்டால் ரொம்ப அட்டாச்சாக இருக்கும், ரொம்ப க்ளோஸாக இருக்கும். சாதாரண பறவைகளை விட, சாதாரண பேரட்டை விட இது இன்னும் ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடிய பேர்டு இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ உயரமாக இவ்வளோ பலமாக இருந்தாலுமே இடையில மக்காவோடைய வெயிட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் என்ன தெரியுமா? கக்காப்போ. எது? அட சிரிக்காதீங்க, உண்மையிலே அவர் பேர் வந்து கக்காப்போ தான். ஆனால் இவர் கிட்டத்தட்ட ஒரு வளர்ந்த பூனையோட எடை அளவுக்கு இருப்பாராம். உலகத்திலேயே பறக்க முடியாத கிளி இனம்னா அது இந்த இனம் தான். இவர் வந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோ அளவுக்கு எடையில் இருப்பாராம். தன்னுடைய இறக்கைகளை வந்து அது பறக்கிறதுக்கு பயன்படுத்துறது இல்லை, நடக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துது. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய மனிதர்களுக்கு பேர் பேரண்ட்ஸ். அதுவே கிளிகளை வளர்க்கக்கூடிய மனிதர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பேரண்ட்ஸ். ஈக்கு பதிலாக ஓ போடணும். நம்ம பிக்யூ பஸ்ஸில் யாரெல்லாம் பேரண்ட்ஸாக இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உலகத்தில் ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்காங்க போல். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிளிகளுடைய தொகையில் 50% கிளிகள்ங்கிறது மனிதர்களால் வளர்க்கப்படுற கிளிகளாக இருக்குது. உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுற பறவை எதுனா பட்ஜரிஜார்னு சொல்லப்படுற பட்ஜீஸ் தான். பொதுவாக இதை காதல் பறவைன்னு சொல்வோம். ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இது கிளி இனத்தை சேர்ந்தது. சொல்லப்போனால் இதுக்கு பேரக்கீட், ஷெல் பேரட், கேனரி பேரட், ஜீப்ரா பேரட், ஸ்கேலப் பேரட்னு கிளியை வச்சு ஏகப்பட்ட பேர் இருக்குன்னா பார்த்துக்கோங்க.
இவ்வளவு அதிகமான கிளிகள் வீட்டில் இருக்கக்கூடிய கூண்டில் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுறதுனால தான் கிளிகளுடைய இனங்கிறது பேரழிவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா, செல்ல பிராணிகளாக வளர்க்குறதுல கிளி அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதோடைய மார்க்கெட்டும் அதிகமாக இருக்கிறதுனாலையும் கிளிகளை கள்ளத்தனமாக காட்டிலிருந்து பிடிச்சிட்டு வந்து விற்கிறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் ஒவ்வொரு கிளி இனத்துக்குமே ஒவ்வொரு வகையில் விலைகள் இருக்குது. அதிகமாக லட்சங்களில் விற்கக்கூடிய கிளி இனங்கள் கூட இருக்குது. இப்படி அதிகமான அளவுக்கு காட்டிலிருந்து கிளிகள் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுறதுக்காக வேட்டையாடப்படுறதுனால அதோடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது அடிப்படையாக வச்சு தான் ரியோ அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கூட வந்தது. இப்படி செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுறதுலையுமே கிளிகளுக்கு சிக்கல்கள் இருக்குது. கிளிகள் வீட்டை விட்டு பறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோடைய ரெக்கைகளை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ரெக்கைகள் வெட்டப்படுறதுனால கிளிகளுக்கு அதோடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சு போகுது. ஏதாவது ஒரு ஆபத்துனா காட்டில் இருக்கக்கூடிய கிளிகளுக்கு அதோடைய முதல் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டே பறந்து போகிறது தான். அதுவே கிளிகளுக்கு இல்லாமல் போச்சுன்னா அது எந்த அளவுக்கான ஒரு பய உணர்வுக்குள்ளே போய் சிக்கிக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி பொதுவாக காட்டில் வாழக்கூடிய கிளி இனங்களில் அதிகமான அளவுக்கு இருக்கக்கூடிய கிளிகள் கூட்டமாக வாழக்கூடிய தன்மை கொண்டது. அதை பிடிச்சிட்டு வந்து இப்படி ஒரே ஒரு கிளியாக ஒரே ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு வளர்க்கும்போது தனிமை காரணமாக அதுக்கு மன அழுத்தம்ங்கிறது அதிகமாகுது. இப்படி பல காரணங்களால் அதுக்கு மன அழுத்தம்ங்கிறது அதிகமாகி அது வளர்ந்ததுக்கப்புறமா தன்னோட உடலையே தானே காயம் ஏற்படுத்திக்கிறதுக்கான நிலைக்கு கூட போகுமா. அதே மாதிரி கிளிகளை ஏதோ ஒரு ஆசைக்காக வளர்க்கணும் அப்படின்னு வளர்க்க ஆரம்பித்து ஆனால் அதை சரியாக வளர்க்க தெரியாமல் இல்லை வளர்க்க முடியாமல் அதை திரும்ப வெளியில் விடுறது அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. இதனால் எப்படி தெரு நாய்கள் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி தெரு கிளிகள் அப்படிங்கிறது கூட அதிகமாயிருக்கு. அப்படி வெளியில் தெரு கிளிகளாக விடப்படக்கூடிய கிளிகளும் இயற்கையாக எப்படி வாழணும்னு தெரியாமல் நகர சூழலுக்கு ஏற்ப மாறவும் முடியாமல் இன்னும் அதிகமாக கஷ்டப்படுது. ஆனால் இப்படி வளர்க்க தெரியாமல் கிளிகளை கஷ்டப்படுத்தாமல் கிளிகளை சரியான முறையில் வளர்க்க ஆரம்பித்தோன்னா நாய்கள் அளவுக்கு குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே மாறக்கூடிய ஒரு உயிரினம் தான் கிளிகள். அதாவது மனிதர்களை நம்பி மனிதர்களோட ரொம்ப ஐக்கியமாகக்கூடிய ஒரு பறவை இனமாக இருக்குது கிளிகள். அதனால தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியும் சேகருங்கிற ஒரு கேமராமேனும் கிளிகளுக்கு உணவு வழங்கணும் அப்படின்னு முடிவெடுத்தப்போ அவங்கள நம்பி தினமும் நூற்றுக்கணக்கான கிளிகள் அவங்களுடைய இல்லம் தேடி வந்து உணவு சாப்பிடுது. அண்டார்டிகாவை தவிர கிட்டத்தட்ட எல்லா கண்டத்துலேயுமே கிளிகள் இருக்குது. ஆனால் இவ்வளவு கண்டத்துலேயும் கிளிகள் இருந்தாலும் கிளிகளை வச்சு ஜோசியம் பார்த்த ஒரே செட்டு நம்ம செட்டு தான். அதுலேயும் குறிப்பாக தமிழகத்துலேயும் தமிழர்கள் போன சிங்கப்பூர்லேயும் தான் கிளிகளை வச்சு ஜோசியம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ நல்லா போகுமா இல்லையான்னு கிளிகிட்ட கேட்டுருவோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்குமா? இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் போடுவாங்களா? புதுசா வந்தவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? அப்படி அரிசியை கணக்கு வச்சு எடுத்து போடக்கூடிய காடை அடிப்படையாக வச்சு நம்மளுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக நடக்காத விஷயம். ஆனால் அதுலேயும் கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கிளி ஜோசியத்துக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அதுக்கு கிளி ஜோசியம் பார்க்காமலாம் இருக்காதிங்க, கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா கிளி ஜோசியர் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஈடுனை எங்கேயுமே கிடையாது. தமிழில் கிளிக்கு கிளி, கிள்ளை, தத்தை அப்படின்லாம் பேர் இருக்குது. கிளி கீ கீனு கத்துறதுலேருந்து அதுக்கு கிளி அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம். அதே மாதிரி தத்தி தத்தி நடக்கிறதுலேருந்து அதுக்கு தத்தை அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அஞ்சுகம் அப்படிங்கிற வடசொல் வார்த்தை கூட கிளியை தான் குறிக்கும். இப்படி பல பேர்களில் குறிப்பிடப்படக்கூடிய கிளிகளை ஜோசியத்துக்கு மட்டும் இல்லை காதலுக்கான தூதாகவும் தமிழ் இலக்கியங்கள் உவமைப்படுத்துது. சொல்லப்போனால் காமனுக்கான வாகனமே கிளி தான். அதே மாதிரி கிளிகளை புனிதமான இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய பழக்கமும் இருக்குது. ஆண்டாளுடைய தோளில் இருக்கிறதும் கிளி தான். அதே மாதிரி பல மத ரீதியான கதைகளில் கூட கதை சொல்லியாக குருவாக கிளிகள் ஊமைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி இந்து மதத்தில் மட்டும் இல்லாமல் உலகத்துடைய பல கலாச்சாரங்களில் கிளிகளுக்கு முக்கிய இடம் கொடுத்து பார்க்கப்படுது. கிளியை பற்றி ஒரு பழமொழி இருக்குது, அதை சொல்லி முடிச்சிடலாம். கிளியை சொல்லி குத்தம் இல்லை, அதுக்கு பேச சொல்லி கொடுத்தான் பார்த்தீங்களா அவன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை பண்ணவங்களை பார்க்கக்கூடாது, அந்த பிரச்சனைக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்கள தான் பார்க்கணும். இப்படி தான் கிளி ஜோசியம் பார்க்குறவங்க கிளி பறந்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோடைய ரெக்கையை வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு கிளியை நாடு நாடாக பறக்க விட்டு பல கோடி சம்பாதிச்சிருக்கார். அந்த பிஸ்னஸ் மேனை அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். இவர் தான் நம்மளுடைய கேமரா அசிஸ்டன்ட், ரெக்கார்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு, ஃபோக்கஸ் செக் பண்ணிட்டு இருக்கான் போல. அதுலேயும் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஆக போகுது.
தாங்களேங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா கிளி ஜோசியர் சொல்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது மார்வல் படத்தில் வர என்டர்டெயின்மெண்ட்டோட சூப்பராக இருக்கும். ஜான் உரைக்காதீங்க, மக்களை விட்டு கடிக்க விடுவேன். எனக்கு மார்வல் நான் ஒன்று ஓண்டுவேன் ஜான், எனக்கு டிசி எதுவும் பண்ணலைல்ல. இவர் வந்து பைனாப்பிள் கலர், பைனாப்பிள் கலரில் இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு மாம்பழ கலரில் தான் இருக்குது, மாங்காய் கலர் மாதிரி. இந்தா